மருத்துவத்துக்குள்ள வரும். மருத்துவத்தில் மிக பிரதானமான பிரச்சனையாக இருக்கிறது இன்னைக்கு நமக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய உணவுகளும் மருந்துகளும் ரெண்டுமே. இந்த ரெண்டு வணிகம் இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறது. நல்லா இருக்கீங்களா? எதுக்கும் சப்ளிமெண்டரி ஃபுட் எடுத்துக்கோங்க, வைட்டமின்ஸ் எடுத்துக்கோங்க, மினரல்ஸ் எடுத்துக்கோங்க, மினரல் வாட்டர் சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம், நம்ம நல்லா இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே நல்லா இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு குரூப்பு, கொஞ்சம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மருந்து ஸ்பெஷல். இந்த ரெண்டு கேட்டகரியிலையும் நடக்கக்கூடிய வணிகம். இதுலேயும் ரெண்டு காரணங்கள், ஒன்று அந்த மருத்துவ துறை வணிகமயமானது, இன்னொன்று நம்முடைய அறியாமை. இப்போ மருத்துவ துறை வணிகமயமானதுன்னா என்ன? உதாரணமாக கால்சியம் இருக்குது நம்ம உடம்புல, கால்சியம்னு ஒரு பொருள் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. இந்த கால்சியம் எங்கிருந்து வருகிறதுன்னு நமக்கு தெரியல, அது நம்முடைய கோளாறு. இந்த கால்சியத்தை உருவாக்குறது எது, விட்டமின்ஸை உருவாக்குறது எது, மினரல்ஸை உருவாக்குறது எது, இதை இப்படி பேசலாமே. நம்முடைய இறைப்பையில் ஒரு அமிலம் இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா? இந்த அமிலத்தை ஒரு மில்லி யாருடைய வயிற்றில் இருந்தாவது எடுத்துகிட்டு உங்களுடைய கெமிஸ்ட்ரி லேபரட்டரியில் இருக்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை இதே லெவலுக்கு டைலூட் பண்ணி உங்கள் வயிற்றில் ஏற்றா ஒத்துக்குருவீங்களா? ஏன் ஒத்துக்கிற மாட்டீங்க? இந்த ஆர்டிஃபிஷியல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வயிற்றில் இருக்கக்கூடிய இறைப்பையினுடைய சுவர்களை அரிக்கும், ஆனால் அதே சுவர்களில் உற்பத்தி ஆகிற நேச்சுரல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அரிக்காது இல்லையா? சரி, இந்த வேதியியல் துறை இருக்குல்லே, 100-150 வருஷம் ஆச்சு உருவாகி, ஆர்டிஃபிஷியல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கும் நேச்சுரல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்குமான வேறுபாடை மைக்ரோஸ்கோப் வழியாக நிரூபிக்கப்பட்டிருக்கானா? இல்லை, ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இதை எங்கே கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ரெண்டு இரட்டையர்கள் இருக்காங்க, முகம் ஒரே மாதிரி இருக்குது, உருவம் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க கேரக்டர் ஒன்றா இருக்கணுமா? வடிவம் வேறு, தன்மை வேறுங்கிறத இன்னும் அறிவியல் பக்கத்திலே வரல. வடிவம் வேறு, தன்மை வேறு, கேரக்டர் வேறு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் வேறு. வெறும் மாலிகுல் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு இதுதான் அது அந்த வேலையை செய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே நம்ம பழைய அறிவியல். அதை தான் இப்போ நவீன அறிவியல்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில் தான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து இது வேறு அது வேறு, அப்போ ரெண்டும் வேறு வேறு நாள். இந்த உடம்பு உற்பத்தி செய்கிற விட்டமினும் மருந்து கடையில் இருக்கிற விட்டமினும் ஒன்றா? உடம்பு உற்பத்தி செய்கிற புரோட்டீனும் மருந்து கடையில் கிடைக்கிற புரோட்டீனும் ஒன்றா? அப்போ இந்த அடிப்படை கேள்வி எழுப்புனா விட்டமின்கள்லேருந்து மினரல்ஸ்லேருந்து தப்பிச்சு ஓட முடியும். நம்மளால் இது நமக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவள் வித்துக்கிட்டே இருப்பாங்க. விட்டமின் மட்டும் சாப்பிட்டா பார்த்தாது, அது கூட வந்து இந்த கால்சியத்தையும் சேர்ந்து சாப்பிடணும், கால்சியம் தனியாக சாப்பிட்டா சரிக்காது, விட்டமின் டி ஒன்று சேர்த்து சாப்பிடணும், இப்படி வந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அடிப்படையில் இந்த விட்டமின், கால்சியம், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறது உடலா மருந்தா அல்லது உடலா உணவா அப்படின்னு கேட்டால், உணவும் இல்லை மருந்தும் இல்லை, உடல். இந்த உடல் தான் அதுக்கு கிடைக்கிற உணவுகளை வச்சுக்கிட்டு தேவையானதை உருவாக்குது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கால்சியம் வேணும்னா பிரதானமாக சாப்பிட்ற பொருள் வந்து பால் இல்லையா? அந்த பால் பற்றி தான் ஒரு அமைச்சர் பேச போய் அவரை பேசக்கூடாதுன்னு கோர்ட்டு தடை போட்ட கதையெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். அது வந்து அந்த பாலில் இருக்கக்கூடிய மில்க் பாலிட்டிக்ஸ், அது அது விற்பனைக்கான ஒரு மிகப்பெரிய சிக்கலாக போயிட்டு இருந்ததில் ஏதோ தெரியாமல் பேசிட்டாரு. ரொம்ப கம்மி அந்த மாதிரியா உண்மையை சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா பாலில் ஒரு அரசு புள்ளி வரத சொல்கிறேன், குஜராத்தில் பால் வந்து 95% பால் வந்து மாட்டிலேருந்து வரலையாம் அந்த அரசு சொல்லுது. வெஸ்ட் பெங்காலுடைய பாலில் 100% மாட்டிலேருந்து வரலையாம். தமிழ்நாட்டில் வந்து அந்த கேள்வியே இல்லை, அந்த இது நடக்கவே இல்லை, ரிசர்ச் நடக்கவே இல்லை. நீங்கள் வேணா நீங்கள் கிராமங்களுக்கு போகும்போது செக் பண்ணி பாருங்களேன், அந்த கிராம மக்கள் குடிக்கிற பாலுடைய அளவு எவ்வளவு, அந்த ஊரில் இருக்க மாடுகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதுலேருந்து எவ்வளோ பால் கிடைக்கும்னு செக் பண்ணுங்கள். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு கண்டுபிடிக்கலாம். மாட்டு பண்ணைகள் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? பண்ணையிலிருந்து எடுக்கப்படுற பாலினுடைய அளவு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? நம்ம கன்சியூம் பண்ணுற பாலுடைய அளவு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? மிச்ச பால்லாம் எங்கேருந்து வருது? இது யோசித்தாலே கண்டுபிடிச்சிடலாமே, ரொம்ப கஷ்டம் இல்லை. நான் இந்த பால் தட்டுப்பாடு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அக்குபஞ்சரை பின்பற்றக்கூடிய அக்கு ஹீலர்கள் ஏறத்தால ஒரு 2000-3000 குடும்பங்கள் வந்து பாலே சாப்பிட்றதில்லை, சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா இந்த பால் எங்கிருந்து வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு ஒர்த்து இல்லை, நேரத்தை அதில் வீணடிக்க முடியாது. இது ஆர்டிஃபிஷியலாக வாஷிங் மிஷினில் தயார் பண்ணானா, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு மாட்டிலேருந்து எடுக்கிறாங்களா, நேச்சுரலாக வீட்டில் வளர்க்கப்பட்ட மாடாக இருந்தாலும் வேக்சினேஷன் போடப்பட்டதா இல்லையா, இதெல்லாம் போய் செக் பண்ணி ஒரு பால் குடிக்கணும்னு அவசியமே இல்லை. பாலை குடிக்க ஆரம்பித்தே 100 வருஷம் தான் அது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பால் விற்பனை பொருளாக மாறியே 100 வருஷம் தான் அது. அதுக்கு முன்னாடி பால் பண்ணைகள் கிடையாது. விவசாய குடும்பங்களில், மிகப்பெரிய வசதியுள்ள விவசாய குடும்பங்களில் மட்டும்தான் பால் வந்து பயன்படும் பொருள். அதுவும் பாலாக இருக்காது, மோராகவும் நெய்யாகவும் பயன்படுத்துவாங்க. பால் வந்து வணிகமயமானதுக்கு பின்னாடி தான் நம்ம கைக்கு கிடச்சிச்சு. நம்ம கையில் கிடச்சதுனாலேயே அது பெருவணிகமாக மாறிடுது. பாலை நிறுத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை. டீ எதுக்கு சாப்பிட்றோம் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டிங்கன்னா புரிஞ்சிடும். டீ எதுக்கு சாப்பிட்றோம்? சுறுசுறுப்புக்கு, சுறுசுறுப்புக்கு, அவ்வளோதானே.
டீல சுறுசுறுப்பை தருவது பாலா டீயா அதுல இருக்க சுடு தண்ணியா? டீ அப்படிங்கிறது பழைய நம்பிக்கை. ஏன்னா என்னுடைய ஊர் வந்து கம்பம், ஒரு 12 கிலோமீட்டர் நடந்து போனா டீ எஸ்டேட் தான். அங்க இருந்து புடுங்குற ரொம்ப அருமையான ஏ கிளாஸ் டீ எல்லாம் எங்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இங்க கிடைக்கிறது அது இல்லை. 1 கிலோ டீ லீஃப் எடுத்தோம்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 grams மட்டும்தான் கிடைக்கும் டீ, மிச்சம் பூரா டஸ்ட். நம்ம வந்து சூப்பர் டஸ்ட் டீ ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நம்ம கொடுத்துருவாங்க. அது பூரா எக்ஸ்போர்ட்டு. 1 கிலோ 1200 ரூபா, நம்ம 300 ரூபாய்க்கு மேலே தரமாட்டோமே. அப்போ எங்கே விற்கணுமோ அங்கே விற்பான். அதனால டீயும் இல்லை, அது பழைய நம்பிக்கை. இப்போ டீ தான் உங்களுக்கு சுறுசுறுப்பாக தருதுன்னா டீயை வாங்கி அப்படியே நல்லா கூலாகிற அளவு வெளியே வச்சுருங்க. அதோட வெப்பம் குறைஞ்சதுக்கப்புறம் குடிச்சு பாருங்கள். சுறுசுறுப்பை தர்றது டீயாக இருந்தால் உங்களுக்கு அப்பையும் சுறுசுறுப்பை தரும். அதில் இருக்க பாலும் இல்லை, சர்க்கரையும் இல்லை, டீயும் இல்லை, சூடு தான் வேணும் அப்படின்னா உடம்ப பாதிக்காத சூடு, பால் இல்லாத டீ சாப்பிடுங்க. பிளாக் டீ, ஜிஞ்சர் டீ, லெமன் டீ, புதினா டீ, வெரைட்டி. எந்த டீ போட்டாலும் அது பாலை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா வெரைட்டிஸ் கிடைக்கும் இல்லையா? அடிப்படையில் இது தான். அப்போ பால்னு சொன்னோன்னே நமக்கு இன்னொரு சிக்கல் வந்துடும். நிறைய பேரண்ட்ஸ் சண்டைக்கு வருவாங்க, அப்போ கால்சியத்துக்கு எங்கே போகிறது? இதுதான் நம்ம அறியாமல் இங்கே தான் பிரேக்கிங் பாயிண்ட்டு அந்த இடத்துல தான் இருக்குது. பாலை நம்ம கால்சியம் வேணும்னு குடிச்சிக்கிட்டே இருக்கமே, இதில் 2 கேள்விகள் எழுப்பலாம். ஒன்று, ஒரு சத்து குறைந்தால் அது கூடுமா கூடாதா? ஒரு சத்து குறையுது கூடும்ல, பால் குடிச்சிக்கிட்டே இருக்கமே எப்போ நிறுத்துறது? சரி, பால் கூட பரவாயில்ல, ஹார்லிக்ஸு, விவா, காம்ப்ளான், பூஸ்ட், இதை எப்போ நிறுத்துறது? குழந்தை பிறந்தால் சைல்டு ஹார்லிக்ஸ், கொஞ்சம் வளர்ந்தால் 16 விதமான சத்துக்கள் தேவைப்படுது, டீனேஜ் ஹார்லிக்ஸ், அப்புறம் உமன்ஸ் ஹார்லிக்ஸ், அப்புறம் ஓல்டேஜுக்கு ஒரு ஹார்லிக்ஸ். விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொன்னாங்களே, ஏன் சொன்னாங்க அப்படின்னா மிகினும் குறையினும் நோய்ங்கிறதுனால. குறைஞ்சாலும் நோய், கூடுனாலும் நோய். சத்துக்கள் கூடுதலால், சத்துக்கள் பற்றிய போதிய அறிவின்மையால் அமெரிக்காவில் 2000 to 2005 நிகழ்ந்த குழந்தை மரணங்கள் மட்டும் 10,08,000. 10,08,000 குழந்தைகள் சத்துக்களை கையாள தெரியாதனால இறந்து போச்சுன்னு அமெரிக்காவில் இருக்க சித்த மருத்துவர் எழுதலை, டாக்டர் கேரி நல் PhD இன் அலோபதி அவர் எழுதின நூல், டெத் பை மெடிசன், நெட்டில் தேடுங்க, கிடைக்கும். அப்போ இந்த அடிப்படையான அறிவு, விட்டமின்ஸ் எங்கேருந்து வருது, மினரல்ஸ் எங்கேருந்து வருது, புரோட்டீன் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது புரியாததுனால நம்ம பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உயிர்களையும் ஆரோக்கியத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தையும். எவ்வளவோ விதங்களில் போய் நம்முடைய வாழ்க்கை தேவைக்காக சம்பாதிக்கிறோம், அதை போய் தேவையில்லாத இடத்துல இழக்கக்கூடாது இல்லையா? அதை இன்னைக்கு மிகப்பெரிய சுரண்டுகிற இடமாக இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட் வந்து மருத்துவம் தான். அதனால் அதில் இன்னும் கூடுதலாக 2 முறைக்கு 4 முறை கேள்வி எழுப்பி தான் ஒரு கிளினிக்குள்ளேயே போகணும், இல்லைன்னா போகவே கூடாது. வாழ்நாள் முழுக்க மருத்துவமனைகளுக்குள்ளேயும் சிகிச்சைக்குள்ளேயும் போகாத நபர் யாரோ அவர் தான் ஆரோக்கியமானவர். அங்கே போயிட்டா ஆரோக்கியம் கிடைக்காது, திரும்பி திரும்பி அங்கே தான் போகணும். வாழ்நாள் சந்தா இல்லையா, ஆண்டு சந்தாலாம் இல்லை, வாழ்நாள் சந்தா. ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுருவாங்க. அப்போ இந்த மறுபடியும் கால்சியத்துக்கு திரும்பலாம். இந்த பால் கொடுக்குற மாடு இருக்கு இல்லையா, அது என்ன சாப்பிடுது? வாழ்நாளில் கால்சியம் சாப்பிடுதா? எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கால்சியம் வந்து அதனுடைய ஃபுட்டில் இருக்குது? கேரளாவில் இருக்கக்கூடிய மாடுகளில் வைக்கல் போட மாட்டாங்க, வைக்கல் கிடைக்காதுங்க, புல் தான். ஃப்ரெஞ்சில் 1942 டாக்டர் லூயி கேரவரான் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் என்ன பண்ணார், இந்த கால்சியம் எங்கிருந்து வருதுங்கிறத பற்றிய ஒரு ஆய்வை தோங்கினார். மாடுகளை பூரா ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டார். ஏன்னா கால்சியம் அதுதான், கால்சியம் ஃபேக்ட்ரி. நம்ம கால்சியத்துக்காக தானே பால் குடிக்கிறோம்னு சொல்கிறோம். அப்போ மாட்டுக்கு கால்சியம் யார் கொடுத்தா? ஒருவேளை மாட்டுக்கு தனி கடவுள் எதுவும் இருக்காரோ கால்சியம், அதுக்கு மட்டும் ஒழுங்காக கொடுத்துருவாரு, நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டார் இல்லை. நம்ம கால்சியத்தை கடவுள்கிட்ட கேட்குறதில்ல, டாக்டர்கிட்ட தானே கேட்குறோம். அப்போ அங்கே அவருடைய ஆய்வு முடிவு 1952 வெளிவந்தது, பயாலஜிக்கல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படிங்கிற புத்தகம். இப்பயும் கிடைக்கும், இங்கிலீஷில் கிடைக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பயாலஜிக்கல் டிரான்ஸ்மியூட்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, மாடுகள் மெக்னீசியத்தை உணவாக எடுத்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த உருமாற்றும் திறனை கொண்டு கால்சியத்தை பெறுகிறதுன்னு சொல்லுது. அப்போ டார்வினுடைய பரிணாம கொள்கை, உயிரினங்களை விட உயர்ந்த பரிணாமத்தில் இருப்பவன் மனிதன்கிறது உண்மையாக இருந்தால், ஓ நீங்கள் கால்சியம் சாப்பிட்டாதான் கால்சியம் வருமா, இது இல்லைங்கிறத ரொம்ப ஈஸியாக நிரூபிச்சிடலாம். கால்சியம் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு 100-150 வருஷம் ஆச்சு. 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பெற்றோர்கள், இங்கே பிறந்த குழந்தைகள், இந்த பெற்றோர்கள் கால்சியம் சாப்பிடாததுனால குழந்தைகளுக்கு எலும்பே வரல அப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலும்புகளே இல்லாமல் சதைப்பிண்ட மாதிரி ஒன்று பிறந்துருச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகத்தில்? ஆனால் கால்சியத்தை தன்னுடைய அன்றாட உணவில் எடுக்காத சமூகங்கள் நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. கால்சியம்னா என்னன்னு தெரியாது, அவங்க ரெகுலர் ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே பிறந்த குழந்தைகளும் கூட எலும்புகளோடு பிறந்திருக்கு, எலும்பு பலத்தோடு பிறந்திருக்கு. கால்சியம் கால்சியம்னு ஓடிட்டுருக்கோம், பால் குடிக்கிறோம், ஒரு நாளைக்கு 50 டீ எல்லாம் குடிக்கிறோம்,
இருக்காங்க ஆள், 50 டீ குடிக்கிறாள்லாம் இருக்கு. 50 டீ குடிக்கிறோம், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், விவா, பத்தாவதுக்கு சப்ளிமெண்டரி ஃபுட்டு, விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு வந்து கால்சியம் அடர்த்தி கூடி உடஞ்சி போயிடுதான். இங்கே என்ன பிரச்சனைனு புரியுதா? நம்ம வந்து சத்து குறைவுங்கிறதை நம்முடைய கம்பெனிகளும் மருத்துவர்களும் சொல்ல மாட்டாங்க. சத்து குறைவுங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க. சத்து கூடுதல்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கூடுதல்னா என்ன? போக மாட்டாங்க. குறைவுனா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு வாழ்நாள் முழுக்க கையை பிடிச்சி கூட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா சத்துக்களையும் மனித உடல் தனக்கு கொடுக்கப்படுகிற உணவிலிருந்து எது வேணுமோ அதுவாக மாற்றிக்கொள்கிற திறன் மனிதனுக்கு உண்டு. இது அடிப்படை உண்மை. இது தெரியாததுனால தான் நம்மளை சுற்றி நடக்கிற உணவு வணிகம் கொடிகட்டி பறக்குது. அப்போ இந்த விட்டமின்ஸும், இயற்கையான உருவாகிற விட்டமின்ஸும் சத்துக்களும், செயற்கையாக உருவாக்கப்படுகிற ஆய்வுக்கூட சத்துக்களும் ஒன்று அல்ல. ரெண்டும் ஒன்று இல்லை, ரெண்டும் வேறு வேறு. அதனால தான் அதில் பக்க விளைவுகள் வருது. அதை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தாலும் லெவல் கூடுறது இல்லை இல்லையா? இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து நமக்கு பரிந்துரைக்கப்படுற விஷயங்கள்லேருந்தே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி மருந்து நிரூபணம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஆங்கில மருத்துவத்தில் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும்னா இதில் ரெண்டு செய்தி சொல்லலாம். ஒன்று உணவு தொடர்பானது. ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன், ஒரு எலிக்கு முதல்ல அந்த மருந்தை கொடுத்து பார்க்கணும் வேலை செய்தா இல்லையான்னு. நீங்கள் பார்த்துருக்கலாம், இங்கே கூட தமிழ் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவத்துறையிலையும், சென்னையில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவிலையும், ஐசிஎம்ஆர் இன்னும் பல நிறுவனங்கள்லையும் இந்த விலங்கு வழி பரிசோதனை மையங்கள் இருக்குது. மனித வழி பரிசோதனை மையங்களும் இருக்குது. விலங்குகளுக்கு கொடுத்து பரிசோதித்து முடித்ததுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு கொடுக்கணும். அப்போ விலங்குகளுக்கு கொடுக்கறதுனா, இப்போ ஒரு உதாரணமாக சக்கரை நோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை எலிக்கு கொடுக்கணும். சக்கரை நோய் உள்ள எலியை கண்டுபிடிக்கணும் முதல்ல இல்லையா? சக்கரை நோய் உள்ள எலிக்கு கொடுத்தா தான் சரியாக தான் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இது உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? சக்கரை நோய் உள்ள எலியை கண்டுபிடிக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல எலியை வளர்த்து அதுக்கு சக்கரை நோயை வரவழைப்பாங்க. சரியா? சக்கரை நோயை வரவழைக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குது, அலாக்சான். அது பேர் அலாக்சான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம முக்கியமான ஒரு உணவில் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். இந்த அலாக்சான்கிற கெமிக்கலை பயன்படுத்தி எலிகளுக்கு சர்க்கரை நோயை உருவாக்கி அதனுடைய இன்சுலின் சுரப்பை நிறுத்தி அதனுடைய பேங்க்ரியாட்டிக் கணையத்தினுடைய வேலைகளை பூரா நிறுத்தி சர்க்கரையினுடைய அளவு கூடிடும். இப்போ இவங்க கண்டுபிடிச்ச மருந்தை கொடுப்பாங்க, சர்க்கரையினுடைய அளவு குறையும். இதுதான் மருந்து நிரூபணம். இந்த மருந்து நிரூபணத்தில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மருந்துகள் நிரூபிக்கப்படுவதற்காக எலிக்கு கொடுக்கப்படுது இல்லையா? அப்போ ஒரு மருந்துகள் மட்டும்தான் கொடுக்கப்படுது, கலப்பு மருந்து கொடுக்கப்படுறது இல்லை. ஒற்றை மருந்து பரிசோதனைன்னு பேர் இருக்குது. ஒரு எலிக்கு ஒரு மருந்து. அப்போ காய்ச்சல்னா ஒரு மருந்து பேராசிட்டமால், வலினா பெயின் கில்லர், வீங்கி இருக்குன்னா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருந்துகள் தனித்தனியாக கொடுத்து பரிசோதிக்கப்படுது. நீங்கள் காய்ச்சல்னு டாக்டர்கிட்ட போகிறீங்க, சார் எனக்கு காய்ச்சல் கொஞ்சம் தலைவலிக்குது. இப்போ டாக்டர் ஒரு மருந்து தான் கொடுப்பாரா? எலிக்கு கொடுத்ததை விட மோசமாக எந்த எலிட்டையும் பரிசோதிக்கப்படாத கூட்டு மருந்துகளை, ஆங்கில மருத்துவத்திலே கூட்டு மருந்து வந்து இல்லை, எந்த மருத்துவருக்கும் இதை பற்றிலாம் கவலை இல்லை, பரிசோதனையில் நிரூபிக்கப்பட்டது தானே சயின்ஸு. அப்போ இது சயின்ஸா இல்லையா? ஒரு மருந்து கொடுத்தா தான் ஆங்கில மருத்துவத்துடைய அறிவியல் படியும் சரி, ஆனால் இங்கே ஒரு மருந்து தரப்படுறது இல்லை. தலைவலிக்கு ஒரு பெயின் கில்லர், காய்ச்சலுக்கு ஒரு பேராசிட்டமால், பத்தாவதுக்கு கொஞ்சம் விட்டமின், ஆன்டிபயோட்டிக்ஸ், இது எல்லாத்தையும் உள்ளே போடுறோமே, இது எல்லாமே கெமிக்கல் தானே, ஒன்றோடு ஒன்று வினை புரிந்தால் என்ன நடக்கும்னு ஆய்வு நடத்தப்படவே இல்லை. அப்போ இதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் தினசரி. எதாக இருந்தாலும் ரொம்ப வேகமாக ஓடி போகிறோம், தலைவலினா ஒரு பெயின் கில்லர்,